ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. இன்றைக்கி வந்து ஒரு வீக் டே ரொட்டீன் வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. காலையில் வந்து கீதிகா வந்து கிளப்பி அனுப்பியாச்சு. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் எக் கொடுத்துட்டேன், மத்தியானத்துக்கு வந்து இந்த ப்ரெட்டில் வந்து சீஸ் போட்டு சாண்ட்விச் மாதிரி கொண்டு போயிட்டாங்க. ஸோ அதுதான் ரொம்ப சிம்பிளாக வந்து கொடுத்து விட்டாச்சு. இப்போது வந்து என்னோடய பெரிய பொண்ணு சுதீக்ஷாவுக்கும் ஹஸ்பண்ட்க்கும் வந்து சமைக்கணும். நேற்று நைட் வந்து இந்தியன் கிராசரி போயிருந்தேன். ஸோ அங்கே வந்து சிக்கன் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரே சிக்கன் சுக்கா மாதிரி பண்ணிடலாம் நினச்சேன். பட் சுதீக்ஷா வந்து பிரியாணி வேணும்னு கேட்டாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பிரியாணியும் சுக்காவும் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா எப்போவும் பண்ணுற மெத்தடில் பண்ணாமல், நம்ம சோம்பேறி சிக்கன் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, கொஞ்ச நாள் ட்ரெண்டாக இருந்தது. இப்போ சோம்பேறி பிரியாணி நம்ம பண்ண போகிறோம். ஸோ எப்படின்றத பார்க்கலாம். டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 7:15 ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இருந்து என் ஹஸ்பண்ட் வந்து 8:00 கிளம்பணும்னு சொன்னாங்க. 8:20 தான் சுதீக்ஷா கிளம்புவாங்க. ஸோ சுதீக்ஷாக்கு டைம் இருக்குது, ஆனால் ஹஸ்பண்ட் வேகமாக கிளம்புறதுனால கொஞ்சம் வேகமாக சமைக்கணும். ஸோ அதனால் ஈஸியான ரெசிபியாக நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து மொத்த சிக்கனை நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு, இதிலே வந்து சீரகத்தூள், மிளகுத்தூள், தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், அப்புறமா வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறமா தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு, நம்ம வந்து இப்போது சுக்கா பண்ணுறோன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் போடுவோம் இல்லையா. ஸோ நான் வந்து அந்த வெங்காயம் தக்காளியும் வந்து இதிலேயே போட்டுற போகிறேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, அதுவும் வந்து இதிலேயே கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, புதினா அதெல்லாம் இருந்தால் போடலாம். புதினா என்கிட்ட இல்லை. ஸோ கொத்தமல்லி மட்டும் இருந்தது, அது போட்டுட்டு புதினா வந்து பவுடர் இருந்தது, ட்ரை பவுடர் மாதிரி. ஸோ அந்த பவுடரும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் மசாலாலாம் போட்டு பரட்டி நைட்டே ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். பட் அது வந்து அதுவும் நான் பண்ணாததுனால, ஸோ இப்போ தான் வந்து நான் ரெடி பண்ணுறேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்கு வந்து பாயில் பண்ண வச்சுருக்கேன். ஸோ அது ரெடி ஆனோன்னு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எக்கு தான் கொடுக்க போகிறேன். ஏன்னா மாவு காலி ஆகிடுச்சு, மாவு ஆட்டணும். ஸோ மாவு இல்லைன்னா எவ்வளோ கஷ்டன்றது உங்களுக்குலாம் தெரியும். அதே மாதிரி தான் இன்றைக்கி என்ன ஒரு நல்ல விஷயம்னா, இவங்க வந்து எக்கு கொடுத்தா சாப்பிட்டுக்குவாங்க, சத்து மாவு கஞ்சி கொடுத்தா சாப்பிட்டுக்குவாங்க, பாதாம் ஊற வச்சு கொடுத்தோன்னா, இல்லை பனானா மில்க் ஷேக்கு, அது என்னது உளுந்தங்கஞ்சி இதெல்லாம் கொடுத்தோன்னா சாப்பிட்டுக்குவாங்க. ஸோ இதெல்லாம் கூட நமக்கு ஈஸி தானே. ஸோ அதனால் அதை வச்சு கொஞ்சம் சமாளிச்சிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் இந்த மாதிரி பரட்டிட்டோம்ல, இதை வச்சு நம்ம ரெண்டுமே பண்ண போகிறோம். சிக்கன் பிரியாணியும் பண்ண போகிறோம், சுக்காவும் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஆயில் ஹீட் ஆனோன்னே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல சிக்கன், அது வந்து போட்டுற வேண்டியதான். வேறு எதுவும் தாளிக்கிறதுக்கெலாம் எதுவும் போடலை. ஏன்னா சீரகம், சோம்பு அதெல்லாம் பவுடராக நான் போட்டிருக்கேன், வேறு எதுவுமே நான் போடலை. நம்ம பரட்டி வச்ச சிக்கனில் வந்து ஒரு முக்கால்வாசி சிக்கன் இதில் போட்டேன். கொஞ்சம் சிக்கன் வந்து பிரியாணிக்காக வச்சிருக்கேன். ஏன்னா பிரியாணி வந்து ஒரு கப் மட்டும்தான் போட்டு பண்ண போகிறேன் ஒரு நேரத்துக்கு வர மாதிரி. ஸோ அதனால் வந்து கொஞ்சோன்னு சிக்கன் இருந்தால் போதும். அதனால் வந்து இந்த அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சுட்டு மிச்சம் எல்லாம் வந்து போட்டுட்டேன். இப்போ நம்ம பண்ண வேண்டிய வேலை என்னென்னு பார்த்திங்கன்னா, அடிக்கடி இந்த சிக்கனை வந்து கிண்டி விட்டுட்டே இருக்கணும். கிண்டி விட்டுட்டு ஒரு 1/2 கப் மட்டும் தண்ணி சேர்த்து கொஞ்சம் நேரம் அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி நல்லா வந்து சுக்கா மாதிரி ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு குக்கர் வச்சுட்டேன், அதில் வந்து பிரியாணியும் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். நெய் வேணுனாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். அதில் வந்து இந்த பட்டை கிராம்பு, சோம்பு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நான் ஹோல் கரம் மசாலா எல்லாமே போட்டிருக்கேன். அது ஜஸ்ட்டு கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம பரட்டி வச்சுருக்க சிக்கன் இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்த்துக்க வேண்டியதான். வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி அதில் போட்டிருக்கோம். வேணும்னா இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம். பட் நான் எதுவும் சேர்த்துக்க போகிறதில்ல, இதுவே எனக்கு கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதனால் இது போட்டுட்டேன். சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம தாளிச்சிக்கிட்டு இருக்கும்போதே ரெடி ஆகிடுச்சு சிக்கன் சுக்கா. ஸோ நான் வந்து இப்போது பிரியாணிக்கு நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம்ல, அதில் வந்து கொஞ்சம் பிரியாணி மசாலா சேர்த்துக்கிட்டேன். சான் பிரியாணி மசாலான்னு இருக்குது. ஸோ நீங்கள் ஆச்சி என்ன வேணால் சேர்த்துக்கலாம், இதுதான் வீட்டில் இருந்தது. ஸோ அதனால் இது கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா வந்து நம்ம சுக்காவுக்கு ஓகே அந்த மசாலா எல்லாமே, பிரியாணின்றப்ப நமக்கு கொஞ்சம் ஃப்ளேவர்ஸ் வேணும்ல, அதனால் அந்த பிரியாணி மசாலாவை போட்டேன். 2 ஸ்பூன் வந்து கர்டு போட்டுக்கிறேன். பிரியாணியில் இருக்க சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி கொஞ்சம் ஓரளவுக்கு தேவையான அளவு வந்து நமக்கு குக் ஆயிடுச்சு. சிக்கன் சுக்கா வந்து சூப்பராக வந்து நல்லா பார்த்திங்கன்னா சுருண்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதிலேருந்து கொஞ்சம் சிக்கன் வந்து ஆல்ரெடி பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனால தான் இதில் கம்மியாக இருக்குது. இந்த டேஸ்ட்டில் வந்து எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது. வந்து நம்ம நார்மலாக பண்ணுற சுக்கா மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அந்த மசாலாலாம் இறங்கி ரொம்ப நல்லா இருந்தது. இது இப்போ நான் பார்த்திங்கன்னா சீரக சம்பா ரைஸில் தான் பிரியாணி பண்ண போகிறேன். ஸோ அதெல்லாம் வந்து புது அரிசியாக வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு டம்ளருக்கு வந்து 2 டம்ளர் தண்ணி வச்சால் தான் கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் நான் அந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கிறேன். உங்கள் அரிசி எப்படி எவ்வளோ தண்ணி தேவைப்படுமோ அவ்வளோ தண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த தண்ணி கொஞ்சம் கொதிச்சோடனே நம்ம வந்து உப்பும் போட்டுட்டு நம்ம ரைஸ் வந்து நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வந்து இதில் சேர்த்துக்க போகிறேன்.
இப்போ சுதீக்ஷா வந்து ரெடி ஆகிட்டாங்க, நான் வந்து பிரியாணி பண்ணுறேன்னு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நேற்று நாங்கள் ரெண்டு பேரும் தான் போய் சிக்கன் வாங்கிட்டு வந்தோம். ஸோ வாங்கும்போதே சொன்னாங்க எனக்கு பிரியாணி பண்ணி தரீங்களான்னு சொல்லிட்டு, அதனால் வந்து பிரியாணி பண்ணுறோன்றதுனால ஹாப்பியாக வந்து பிரியாணியெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு 15 minutes வந்து நம்ம தம்மில் போட்டோன்னா ரெடி ஆயிரும். நமக்கு இப்போ ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டோம்ல, இது தண்ணி கொஞ்சம் நல்லா அந்த ரைஸ் பின்னி வந்தோன்னே மூடி வச்சுட்டு ஃபுல் சிம்மில் வச்சு 15 minutes வந்து கழித்து நம்ம ஆஃப் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து பிரியாணி ரெடி ஆயிரும். விசில்லாம் வரக்கூடாது, நீங்கள் சிம்மில் வச்சுருக்கிறதுனால விசில்லாம் வராது அந்த ஹீட்டுக்கு. ஸோ அதனால் அப்படியே வச்சு ஆஃப் பண்ணிட்டோன்னா நல்லா பிடிக்காமல் சூப்பராக வந்து பிரியாணி ரெடி ஆயிரும். நான் வந்து குக்கரை மூடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லியும் வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து க்ளோஸ் பண்ண போகிறேன். ஹாய், சுதீக்ஷாவோட ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்களா எல்லாரும்? யா நியூ ஹேர் ஸ்டைல். ஸோ சுதீக்ஷா வந்து காலையில் எக்கும் ஆப்பிளும் சாப்பிட்றாங்க. மத்தியானத்துக்கு வந்து சுதீக்ஷா கேட்டால் என்னது பண்ணியிருக்கேன், பிரியாணியும் சுக்காவும் பண்ணியிருக்கேன். அம்மா நீ பிரியாணி கேட்டால் அம்மா சுக்கா பண்ண. இன்னும் பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் ஆறுச்சுன்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். நம்ம கொஞ்சமாக தானே பண்ணோம், ஸோ அதனால் அந்த மாதிரி இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு முக்கியமாக இன்றைக்கி ஒரு இடத்துக்கு வர வேண்டியது இருந்தது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், முன்னாடி நான் ஒர்க் போயிட்டு இருந்தேன்ல, என்னோடய ஒர்க் பர்மிட் வந்து முடிஞ்சிட்டு இப்போது ஒரு 3 months நான் வீட்டில் தான் இருந்தேன். அகெயின் வந்து அதுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன், அது கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் இதுக்கு முன்னாடி நான் இப்போது சப்ஸ்டியூட்டாக வந்து கவுண்டி ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ப்ரீ ஸ்கூலில் ஒர்க் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு அந்த வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம் ஆல்ரெடி, எப்படி ப்ரீ ஸ்கூலில் எனக்கு வேலை கிடச்சிது அப்படின்னு சொல்லிலாம் போட்டிருப்போம். ஸோ அந்த ஸ்கூல்லேயே வந்து நான் திருப்பி ட்ரை பண்ணேன். ஏன்னா இப்போது ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்குது, அட்லீஸ்ட் ஆல்ரெடி இருந்த ஜாபே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பேசிட்டு இன்றைக்கி போய் அவங்கள தான் மீட் பண்ணிட்டு வந்தேன். ஓகே, ஹோப்ஃபுல்லி எல்லாமே வந்து குட்டாக தான் போயிருக்கு. ஸோ அங்கே தான் நான் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னு டிசைன் பண்ணியிருக்கேன். மேபி நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து இந்த கவுண்டி ஸ்கூலுக்காக வெயிட் இன்னும் எவ்வளோ நாள் எடுக்கும்னு தெரில. ஸோ இன்னும் கொஞ்சம் பொசிஷன்லாம் கூட அசிஸ்டன்ட் டீச்சர் அந்த மாதிரிலாம் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் வர்ற வரைக்கும் நம்ம ஏன் வெயிட் பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதில் இப்போது டெம்பரவரியாக ஜாயின் பண்ணிடலாம். ஒரு 4-5 months இந்த அகாடமிக் இயர் முடிகிற வரைக்கும் இங்கே ப்ரீ ஸ்கூலே ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணேன். ஸோ அதான் பேசிட்டு வந்தேன். குட், எல்லாமே குட்டாக போச்சு. எனிதிங் இஸ் பெட்டர் தென் நத்திங்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான், எதுவுமே இல்லாமல் சும்மா வீட்டில் இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஸோ வின்டர் வேறையா, அதனால வீட்டுக்குள்ளேயே ஒரு மாதிரி அந்த குளிரில் இருக்கிறது நமக்கு வந்து வின்டரில் ரொம்ப நல்லா இருக்காது. ஸோ அதனால வந்து நான் வந்து சம்திங் வெளியில் போனோன்னா நமக்கு கொஞ்சம் ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும் அப்படின்றதுக்காக நான் வந்து அகெயின் இந்த ஜாப் ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் இயர் மேபி திருப்பியும் வந்து கவுண்டி ஸ்கூலில் ஜாயின் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லைப்ரரி வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு மேப் போட்டு காரை நான் மட்டும் தனியாக ட்ரைவ் பண்ணிட்டு போயிருக்கேன். மோஸ்ட்டாக எப்போ நான் போகணுன்னாலும் குழந்தைங்க என் கூட வருவாங்க, சுதீக்ஷா கீதிக்கா வருவாங்க. இல்லைனாலும் எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ரூட்டுக்கு மட்டும்தான் போவேன். இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட் டைமாக அந்த ஸ்கூலுக்கு வந்து ப்ரீ ஸ்கூலுக்கு வந்து நான் தனியாக போயிட்டு வந்தேன். போகிறப்ப செம்மையாக பயமாக இருந்தது, பட் வண்டி எடுத்ததுக்கப்புறம் பயம்லாம் ஒன்றும் தரல, அப்படியே போயிட்டு வந்துட்டேன். புதுசாக என்ன மாதிரி டிரைவிங் கற்றுக்கிட்டவங்களுக்கு இந்த ஃபீலிங்ஸ் புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நல்லா ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு என்னடா இது சாதாரண விஷயம்னு தோணலாம். பட் நான் இப்போ தானே டிரைவிங் லைசன்ஸ் வாங்கினேன், அதனால வந்து எனக்கு ஒவ்வொரு புது இடம் போகிறப்பெல்லாம் வந்து கொஞ்சம் பயமாகவே இருக்கும். பட் அப்படியே கொஞ்சம் அப்படியே ட்ரை பண்ணி தான் அப்படியே மெதுமெதுவாக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஹஸ்பண்ட் நீ வந்து டெய்லி. ஸோ அதனால வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கார் எடுத்து டெய்லி எங்கேயாவது போயிட்டுருக்கேன். ஸோ இனிமேல் வந்து ஒர்க் போனால் டெய்லி நான் தானே கார் எடுக்கணும், ஸோ அது கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகணும். பட் இப்போ நான் போகிற ஸ்கூலோட ரூட் வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ரூட்டு மாதிரி தான் இருந்தது. ஸோ அதனால் ஈஸியாகவே போயிட்டு வந்தேன். இப்போ லைப்ரரிக்கு வந்தேன், புக் எடுத்தால் ஆல்ரெடி வந்து கொடுக்காமல் இருந்தது சுதீக்ஷா கீதிக்கா எடுத்த புக்கு. ஸோ அதனால் அது கொண்டு வந்து கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு
ரிட்டர்ன் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். வந்துட்டு நான் வீட்டுக்கு போனோன்னா சரியாயிரும், இன்னும் ஒரு 1 or 2 hours வந்து கீதிக்கா வந்துருவாங்க. டைம் என்னாச்சு, 12 ஆச்சு, யா 2:30 வந்துருவாங்க. ஸோ நிறைய பேர் வந்து எப்படி சப்ஸ்டியூட் டீச்சருக்கு அப்ளை பண்ணணும், கவுண்டி ஸ்கூலுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு கேட்டிருந்தீங்க. நான் ஆல்ரெடி அதுக்கு செப்பரேட்டாக வீடியோவும் போட்டிருந்தேன், திருப்பி அந்த வீடியோவோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், அதில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க, இல்லைனாலும் வந்து நான் வந்து திருப்பி ஒரு வீடியோ கூட போடுறேன். இந்தியாவிலேருந்து எப்படி இங்கே வந்து டீச்சிங் வேலைக்கு வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க எல்லாருமே. ஸோ இந்தியாவிலேருந்து இங்கே டீச்சர் வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நீங்கள் இங்கே வர முடியாது அப்படின்னு தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வர முடியாது. ஸோ அதுக்கான டீட்டெயிலான ஒரு வீடியோ கண்டிப்பாக நான் வந்து ஒரு இதில் போடுறேன். ஏன்னா வந்து அந்த ஃபீல்டுலேயே ஒர்க் பண்ணுறவங்க ஒருத்தவங்கள்ட்ட ஒரு இன்டர்வியூ மாதிரி கேட்டிருக்கேன். ஸோ அவங்களுக்கு டைமே இல்லை. ஸோ அவங்க ஃப்ரீயாக இருக்கும்போது அது ரிலேட்டடான ஒரு நல்ல வீடியோ, ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ கண்டிப்பாக நம்ம சேனலில் வரும். ஸோ அதில் வந்து இந்த டீச்சிங் ரிலேட்டடாக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, இல்லை உங்களுக்கு அதுக்கான க்வெஸ்சன்ஸ்லாம் இருக்குன்னா அதில் வந்து கண்டிப்பாக ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறோம். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து இந்தியாவிலேருந்து டீச்சர் வேலைக்கு இங்கே அப்ளை பண்ணி வர முடியாது. ஸோ இங்கே வந்து நீங்கள் டிபெண்ட்டாக யூஎஸ்லேயே இருக்கீங்க, உங்கள்கிட்ட ஒர்க் பர்மிட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி கவுண்டி ஸ்கூல்ஸில் வந்து அப்ளை பண்ணி வரலாம், ப்ரீ ஸ்கூல்ஸ்லேயும் வரலாம். ஸோ சரி வாங்க, ஆல்ரெடி நான் இது வந்து ரொம்ப நாள் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். சரி இன்னைக்கு வந்து அதை பற்றி பேசுனதுனால உங்ககிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி க்ரீன் கார்டு வச்சுருக்கவங்க அவங்கெல்லாம் வந்து நார்மலாகவே எல்லா ஜாபுக்குமே அப்ளை பண்ணலாம், க்ரீன் கார்டு சிட்டிசன் ஆனவங்களாம். அதை பற்றிலாம் நம்ம பேசலை. ஸோ என்னோடய லெவலில், என்னோடய ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்களுக்கு தான் நான் வந்து சொல்கிறேன், என்னோடய விசா ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்களுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா போயிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா வெதர் இன்றைக்கி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. காலையிலே வந்து மழை வேறு, ஸோ மழையெல்லாம் பெஞ்சு ஃபுல்லாக ஈரமாக இருக்குது. இந்த ரோஜா செடி பாருங்களேன், சம்மரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சூப்பராக இருந்தது. இப்போ விண்டரில் இப்படி தான் இருக்குது, நெக்ஸ்ட் இன்னும் 2-3 கழித்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து திருப்பி லீவ்ஸ்லாம் வந்து நமக்கு நல்லாயிருக்கும். இந்த கோல்டன் கலரில் இந்த சர்விங் பவுல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து நெக்ஸ்ட் டே வந்து ஒரு பக்கத்தில் ஒரு ராஸ்னு ஒரு கடை இருக்குது, ஸோ அங்கே போயிருந்தேன். அங்கே போனப்போ வந்து இந்த சர்விங் பவுல்ஸ் இருந்தது, எல்லாமே இந்தியா மேடு. ஸோ பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி ஓகே, நம்ம வந்து ஒரு சர்விங் செட்டு ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக தான் போட்டிருந்தாங்க. சரி ஓகே, நம்மளே ஒரு செட் பண்ணி வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்தேன். ஒன்று பெருசு, ஒன்று ரொம்ப பெருசு, இந்த பிரியாணி ரைஸு இதெல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி இது ஒன்று வாங்கினேன். அது இல்லாமல் ஒன்று சைட் டிஷ்ஷு குழம்பு அந்த மாதிரி வச்சுக்கிற மாதிரி ஒரு 3 சின்னதும் மிடில் சைஸ் ஒன்றும் வாங்கிட்டு வந்தேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா பிலோ $10 தான். இதுக்கு லிங்க் ஏதாவது கேட்டிங்கன்னா லிங்க் எதுவும் இருக்காது. ராஸில் வந்து எப்போவுமே வந்து அப்பப்போ ப்ராடக்ட்ஸ் வரும், விற்றுரும், அவ்வளோதான், அது லிங்க்லலாம் போய் பார்க்க முடியாது. அப்புறம் இதிலே வந்து ஃபுட் சேஃபு எல்லாமே போட்டிருந்தாங்க, ஸோ அதெல்லாம் பார்த்து தான் வாங்கினேன், சர்வ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம எதாவது ஃபெஸ்டிவல் டைம்லலாம் பார்த்திங்கன்னா உருளியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்ல மிடிலில் நல்லா பெருசு வச்சு சுற்றி வைக்கிறதுக்கும் கூட நம்ம உருளியாக அந்த வரலட்சுமி விரதம் அந்த மாதிரி பூஜை டைம்லலாம் பார்த்திங்கன்னா நம்ம அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி சரின்னு வாங்கிட்டு வந்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படி இருந்துக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.